சவிதா மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை மேற்கொண்ட ஆய்வில் வன்முறைக்கு ஆளாகும் குடும்பங்களின் சதவீதம் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு என தெரியவந்துள்ளது உடல் ரீதியிலான வன்முறையை எதிர்கொள்வோர் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் எனவும் பாலியல் வன்முறையை ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் பேர் எதிர்கொண்டதாகவும் உளவியல் ரீதியாக வன்முறைக்கு ஆளாகியிருப்போர் பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருமணத்திற்கு பின் ஒருமுறையாவது உடல் ரீதியிலான தாக்குதலை எதிர்கொண்டிருப்பதாக இருபத்தி எட்டு ஏழு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் நண்பர்களை சந்திக்க முடியாத நிலைமை இருப்பதாக சுயமரியாதை குறைவாக நடத்தப்படுவதும் அதிக அளவில் ஆய்வில் குறிப்பிட்டுள்ளனர் வன்முறைக்கு ஆளான பெண்களில் முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் மருத்துவ சிகிச்சையை பெற்றிருப்பது பிரச்சனையின் தீவிரத்தை எடுத்து காட்டுவதாகவும் குடும்ப வன்முறையில் ஈடுபடும் ஆண்கள் பெரும்பாலும் குடிப்பழக்கம் மிகுதியாக கொண்டிருப்பதும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டில் திருமணமான இளம் பெண்களில் ஐந்தில் இருவர் குடும்ப வன்முறையை எதிர்கொள்வதையும் கே பாலகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார்